ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசர் பற்றி தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஹரிசரோட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் எல்லா ஹீரோஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர் டைமே கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கூட அந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்டன்னு வந்ததே இல்லை. டு யூ லைக் பீயிங் சோ ஃபாஸ்ட்? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். சுற்றி இருக்கவங்களும் சரி, ஜோஸ் ஒன்றும் சரி, மற்ற ஹீரோஸ், மற்ற ஹீரோயின்ஸு, கேமராமேன்ஸ் எல்லாருமே சொன்னது சரி, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு படத்துக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த கேள்வி தான் திரும்பி திரும்பி வச்சுருக்காங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமாங்க, நீங்கள் தாங்க தொல்லையை தொல்லை போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு படமாக ஆக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே மற்றவங்களும் நிறைய கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு ஒரு படமும் இப்படி பண்ண வேண்டாமா, ஒரு படம் நடுவில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும். அது பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ லைக் ப்ரெஷர் அப்படின்னு சில டைம் எனக்கு தோணுது. மேபி ஐ பெர்ஃபார்ம் லிட்டில் பெட்டர் இஃப் தேர் இஸ் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி சில டைம் எனக்கு தோணும். ஃபர்ஸ்ட் டேக் வந்து சில ஆக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.